இரண்டு மலைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவது போல் மேகங்கள் தவழக்கூடிய ஒரு மலையோடு பொன்னிறமான மேரு மலையும் உடனாக வருவது போல் வீடனனை அழைத்து கொண்டு சுக்ரீவன் அந்த வானர படைகளுக்கு நடுவாக சேர்ந்து வருகிறார்கள். ராமனை கண்டு வீடனன் சரணடைய வருகிறான். இனி வீடனன் எவ்வாறு சரணடைந்தான்? வீடனன் முதன் முதலாக இப்பொழுதுதான் ராமனை பார்க்கிறான். அவனது பார்வையிலே ராமன் எவ்வாறு காட்சியளிக்கிறான் என்பதுதான் இனி கம்பன் காட்டக்கூடிய காட்சி. மார்க்கடம் சூழ்ந்த வைப்பின் இளையவன் மருங்கு காப்ப நாற்கடல் உடுத்த பாரின் நாயக்கன் புதல்வன் நாம பார்க்கடல் சுற்ற விற்கை வடவரை பாங்கு நிற்ப கார்கடல் கமலம் பூத்தது என பொலிவானை கண்டார். இலக்கியங்கள்ல நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்குவோம், சேய்மை அண்மை காட்சிகள் அப்படின்னு. அதாவது ஒருவரை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் யாரை காண விழைகிறோமோ அவரை தொலைவிலே பார்க்கின்ற பொழுது நம்முள் ஏற்படக்கூடிய காட்சி அமைப்பு. அந்த காட்சியை பார்த்த வண்ணம் அவரிடம் நெருங்கி வருகின்ற பொழுது அந்த நெருக்கத்தில் காணுகின்ற பொழுது அவரினது தோற்றம். ஆகவே சேய்மை என்றால் தொலைவு, அண்மை என்றால் அருகு. ஆகவே தொலை தூரத்திலே நம்மால் விரும்பப்பட்ட நாம் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கிறோமோ அவரை காணுகின்ற பொழுது நமக்குள் அவரை பற்றின ஓர் பிம்பம் எவ்வாறு ஏற்படுகிறது. அதே போல் அவ்வாறு ஏற்பட்ட பிம்பத்தை அருகில் சென்று காணுகின்ற பொழுது நம்முள் ஏற்படக்கூடிய உண்மையான நிலை என்ன? இப்படிப்பட்ட காட்சிகளை வகுப்பதில் கம்பன் கை தேர்ந்தது. இதுக்கு பேரு சேய்மை அண்மை காட்சிகள். தொலை தூரத்துல வரும்போது ஏற்கனவே இந்த காட்சியை பற்றி நாம ஒரு இடத்துல விவரித்திருக்கிறோம். ராமனுக்கு பட்டம் கட்டுதற்குரிய நாள்ல கோசலை தன் அரண்மனையில இருக்கிறாள். ராமன் தன்னை நோக்கி வருவதை பார்க்கிறார். தொலை தூரத்துல என்ன தெரிகிறது? ராமன் தலையில மகுடம் இல்லை என்று தெரிகிறது. சற்று ராமன் முன்னுக்கு வருகிறான். அவனது தலையானது புனித நீரினால் நீராட்டப்படவில்லை என்று தெரிகிறது. சற்று முன்னுக்கு வருகிறான் ராமன். உடனே இவள் மனத்துள் ஒரு கேள்வி எழுகிறது, இவன் மகுடம் புனைதற்கு ஏதாகிலும் என்று தடை ஏற்பட்டதா? ஆகவே தொலைவில் தெரிகின்ற பொழுது மகுடம் தெரியவில்லை. அழகா எழுதுறான் கம்பன், புனைந்திலன் மௌலி. தொலை தூரத்துல பார்க்கும்போது பல கோடி பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய மகுடம் இவள் கண்ணுக்கு தெரியல. ஆகவே ராமன் மகுடம் சூடவில்லை. புனித மஞ்சன நீரால் நனைந்திலது குஞ்சி. பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தீர்த்தங்களினால் அவனுக்கு உண்டான அபிடேகமும் நடக்கவில்லை என்று தெரிகிறது. சற்று அருகில் வந்தவண்ண பக்கத்துல வந்தவண்ண கேள்வியாக கேட்டாள், நெடு முடி புனைதற்கு இடையூறு ஏதும் உண்டோ? ஆகவே சேய்மையில பார்க்கின்ற பொழுதே ராமனிடம் ஏற்பட்ட மாற்றங்களை தெரிந்து கொண்டவளாகிய கோசலை ராமன் அருகில் வந்தவண்ண நேரடியா வினாவை கேட்கிறாள், நீ இன்று மகுடம் புனைதற்கு ஏதாகிலும் இடையூறு ஏற்பட்டதா என்று. இதற்குத்தான் இந்த சேய்மை அண்மை காட்சிகளை உருவாக்குகிறார்கள் கவிஞர்கள். ஏனென்றால் குறிப்பால் உணர வேண்டும். ஏனென்றால் கோசலை ஒரு அரசி, அவளிடம் யாதொன்றும் சொல்லிதான் விளங்க வைக்க வேண்டும் என்கின்ற சூழல் வரக்கூடாது. இருக்கக்கூடிய ஒன்றை கண்டு அதனால் ஏற்பட்ட மாற்றங்களை அறிந்து அதன் மூலமாக என்ன ஏற்பட்டது என்று உய்த்து உணரக்கூடிய ஆற்றல் ஒரு அரசிக்கு இருக்கணும். அதே போல இங்க தொலை தூரத்திலிருந்து சுக்ரீவனும் வீடனனும் ராமனை பார்த்த வண்ணம் வருகிறார்கள். சுக்ரீவனை பொறுத்த மட்டில் ராமனோடு பல நாள் பழகி இருக்கிறான். ஆகவே அங்கு
எவ்விதமான புதிய செய்திகளும் இல்லை. உடனமை பொறுத்த மட்டில் இன்றுதான் ராமனை முதல் முதலாக பார்க்கிறது. அதனால் அவன் உள்ளத்துல என்ன ஏற்பட்டதான், மார்க்கடம் சூழ்ந்த வைப்பி. மார்க்கடம்னாக்க மார்க்கடர்னா வானர வீரர்கள், வானர வீரர்களால் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த படை பெருக்கின் நடுவில், வைப்பு நடுவில் இளையவன் மருங்கு காப்பு. இளையவனாகிய இலக்குவன் ராமன் அருகிலே நின்று காவல் தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். நாற்கடல் உடுத்த பாரின் நாயக்கன் புதல்வன், நான்கு கடல்களாலும் அல்லது நான்கு திக்குகளாலும் கடல்களால் சூழப்பட்ட உலகினுக்கு மன்னனாக விளங்கிய தயரதனது புதல்வனாகிய ராமன். தயரதனுக்கே ஏன் அந்த பெயர்னா, பத்து திக்குகளிலும் படை நடத்தி வெற்றி பெற்றவன் தசரதனவன். அதனால அப்படிப்பட்ட நான்கு திக்குகளிலும் கடலால் சூழப்பட்ட இந்த மாபெரும் உலகினுக்கு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவனாகிய தயரதனது மகனாகிய அந்த ராமபிரான் நாம பார்க்கடல் சுற்று புகழ்மிக்க பார்க்கடல் தன்னை சூழ்ந்திருக்க விற்கை வடவரை பாங்கு நிற்ப வில்லை தாங்கிய மேருமலை பக்கத்தில் நிற்பது போல கார்கடல் கமலம் பூத்ததென கரிய நிறக்கடல் ஒன்று தாமரை மலர்கள் மேலே மலர்ந்திருந்தது போல ராமனது உடல் கருப்பு, அவனது முகமும் கண்களும் மலர்ந்த தாமரை மலர் போல இருக்கான். பொலிவானை கண்டான், பொலிந்து விளங்கக்கூடிய ராமபிரானை ஊடனன் பார்க்கிறான். தொலைவில் தெரியக்கூடிய காட்சி. ராமபிரான் எப்படி இருப்பான் என்று யாருக்குமே தெரியாது, உடனனை பொறுத்த மட்டும் தெரியாது. ஆனால் அங்கு அவன் அமர்ந்திருக்கக்கூடிய கோலம், அவன் அருகிலே காவலுக்கு இளையவன் நிற்கக்கூடிய கோலம், சுற்றி வானர படைகளை சார்ந்துள்ள தலைமையான வீரர்கள் எல்லாம் ராமனை சூழ்ந்து நிற்கிறார்கள். ஆகவே அமர்ந்திருக்கக்கூடியவன் ராமனாக இருக்க வேண்டும். அதனால்தான் அவனை சுற்றி இத்துணை பேர் நின்று அவனுக்குரிய மரியாதையை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதை பார்த்தவுடனேயே புரிந்து கொள்ளுகிறான் உடனன். அடுத்து என்னவா, அள்ளி மீது உலகை வீசும் அரிக்குல சேனை நாப்பன் தெள்ளு தன் திரையிற்று ஆகி பிரிது ஒரு திறனும் சார வெள்ளி வெண்கடலுள் மேல் நாள் விண்ணவர் தொழுது வேண்ட பள்ளி தீர்த்து இருந்தான் என பொலிதரு பண்பினானை. பாட்டு ராமனை வர்ணிப்பதற்காக பல பாட்டு, இதுக்கு பேரு முத்தகம்னு பேர். பல பாடல்களை கொண்டு விளக்குகிறது. ஆகவே அள்ளி மீது உலகை வீசும், உலகத்தையே கைகளால் அள்ளி எடுத்து மேலே வீசும்படியான ஆற்றல் உடையவர்கள் ராமனை சுற்றி இருந்தவர்கள். அரிக்குல சேனை நாப்பன், வான அப்படிப்பட்ட வானரர்களை படையிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த சேனைக்கு மத்தியில் வானர வீரர்கள் ஒவ்வொருவரும் உலகையே எடுத்து வீச வல்லவர்கள். அப்படிப்பட்ட வானரர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய சேனைக்கு நடுவே, நாப்பன் நடுவே, தெள்ளு தன் திரையிற்று ஆகி தெளிந்த குளிர்ந்த அலைகளை உடையதாய் பிரிது ஓர் திறனும் சாரா வெண்மை நிறமன்றி வேறு எந்த ஒரு நிறத்தையும் பெற்றிராத பார்க்கடல் வெள்ளி வெண்கடலுள் வெள்ளியை போல் ஒளிரக்கூடிய பார்க்கடலில் மேல் நாள் விண்ணவர் தொழுது வேண்ட. பண்டொரு காலத்துல தேவர்களெல்லாம் தொழுத பொழுது தேவர்களெல்லாம் பள்ளி தீர்ந்து எழுந்தான் என்ன பண்டொரு காலத்துல தேவர்களினது துன்பத்தை போக்க அந்த தேவர்களெல்லாம் பார்க்கடலிலே வந்து வணங்கி பணிய அவர்களது துன்பத்தை போக்குவதற்காக பார்க்கடலிலிருந்து தனது உறக்கத்தை கலைத்து எழுந்தவன் போல, உறக்கம் நீங்கி அவர்களுக்கு உதவுவதற்கு உறக்கம் விழித்து எழுந்த நாராயணன் போல, பொலி தரு பண்பினானை பொலிந்து விளங்கக்கூடிய பண்பினை கொண்டுள்ள ராமனை பார்த்தான்.
அப்ப வீடனனினுடைய பார்வையில ராமன் முழுக்க முழுக்க திருமாலாகவே தெரிகிறான். எப்படிப்பட்ட திருமால்? தேவர்கள் ஒரு காலத்தில் பணிந்து வணங்கி தங்கள் துன்பத்தை தீர்க்க வா என்று கேட்ட பொழுது அன்று பார்க்கடலிலே இருந்து உறக்கம் கலைந்து ஒழுந்த அந்த திருமால் இங்கு வந்து அமர்ந்திருப்பது போல் காட்சி கொடுக்கிறார். அடுத்து, கோணுதற்கு அமைந்த கோல புருவம் போல் திரையும் கூட பூணுதற்கு இனிய முத்தின் பொலி மணல் பறந்த வைப்பில் காணுதற்கு இனிய நீள வெண்மையில் கருமை காட்டி வானுதல் சீதை கண்ணின் மணி என வயங்குவானை. ரொம்ப அழகான இடம் அது. கோணுதற்கு அமைந்து, கோணுதல்னா வளைதல் அர்த்தம். இந்த கோணம் அல்லது கோணுதல் கோட்டம் என்ற சொல்லிலிருந்து டகரமும் நகரமும் மயங்கும். நான் டகரத்தினுடைய வல்லினா டகரத்திற்கு வேணா அந்த மூணு சுழினா அதுக்கு பேரு டன்னகரம்னு பேரு. கோட்டம் என்பது கோண் என்று வளைதல். கோணுதற்கு உரியதாய் அமைந்த, வளைதற்கு உரியதாய் அமைந்த கோல புருவம் போல் சீதா பிராட்டியினது அழகான புருவம் போல். ஆகவே ஏன்னா சீதா பிராட்டிய வீடனன் பார்த்தானான்னு கேட்ட திருச்சடை மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறார். ஆகவே சீதா பிராட்டியின் அழகிய புருவங்களைப் போல் திரையும் கூட அலை கடலும் பொருந்த, சீதையினுடைய வளைந்த கரிய புருவம் அதனது நிறம் அலைகளிடையே தோன்றக்கூடிய கருமையான நிறம். பூணுதற்கு இனிய முத்தின் அணிவதற்கு உரிய அழகிய முத்துக்களைப் போல பொலி மணல் பறந்த வைப்பில் விளங்குகின்ற மணல் பறந்துள்ள இடத்துல இந்த கடற்கரை மணல் எல்லாம் முத்துக்களை போல் காட்சியளிக்கின்றனவா. காணுதற்கு இனிய நீல வெண்மையின் பார்ப்பதற்கு இனிமையாக காணப்படுவதற்கு நீளமான வெண்மையான கடற்கரையினுடைய மத்தியில கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நல்ல வெள்ளை வெளேர் என்ற ஒரு மணல் பரப்பு, அதுக்கு நடுவுல கரிய நிறத்தோடு ராமன் அமர்ந்திருக்கு. கருமை காட்டி கருமை, இதுதான் அந்த கான்ட்ராஸ்ட். எப்பொழுதுமே சேய்மை அண்மை காட்சியில இந்த முரண்பட்ட நிறங்கள் தான் மனதுல உடனே பதியும். ஆகவே பறந்துபட்ட முத்துக்களை போல் ஒளி சிந்தக்கூடிய வெள்ளை வேளேர் என்ற மணல் பரப்புக்கு நடுவ கண்ணங்கரேல் என்ற ஓர் உருவம் அமர்ந்திருக்கிறது. கருமை காட்டி வானுதல் சீதை ஒளி பொருந்திய நெற்றியை உடைய சீதா பிராட்டியின் கண்ணின் மணி என, என்ன அழகான கற்பனை. அவள் கண்களில் இருக்கக்கூடிய கருமணியின் நிறம் போலே அத்தகு கருமையோடு ராமன் அமர்ந்திருந்தான். ஒரு பொருள், சீதையின் கண் மணி என ராமன் அமர்ந்தது. சீதை கண் என்றால் அந்த கண்ணினது ஒளி ராமன். அந்த அடிப்படையிலே ராமன் அங்கு அமர்ந்திருக்கு. இந்த முரண்பாடுதான் பார்ப்பதற்கே அழகு. அவ்வாறு அமர்ந்திருக்கக்கூடிய ராமனை உன் அருகில் வந்து பார்க்கிறான் வீடனும். படர் மழை சுமந்த காலை பருவவான் அமரர் கோமான் அடர் சிலை துறந்தது என்ன ஆரம் தீர் மார்பினானை கடற்கடை மத்தின் பாம்பு சுழற் கழற்றியது என்ன காஷின் சுடர் ஒலி வளையம் தீர்ந்த சுந்தரத் தோழினார். ராமன் அப்படியே அருகில் வர வர வர்ணிக்கிறான். முதல்ல நிறம் தெரிஞ்சது கருமையான நிறம், அது சீதையின் கண்ணின் மணி ஒத்த நிறம்னு தெரிஞ்சு. அந்த நிறமும் ஏன் தெரிந்ததுன்னாக்க வெள்ளை வெளேர் என்ற மணல் பரப்புல கரிய உருவம். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தான் ராமன், அது உருவத் தோற்றம் அப்படியே கண்ணுக்கு தெரிந்தது. எப்படியாம் படர் மழை சுமந்த காலை பருவவான், பருவவான் பருவ காலம் கார்காலம், கார்காலத்துல மழை நீரை சுமந்திருக்கக்கூடிய மேகங்களை கொண்ட வானம், அது போல ராமனது திரண்ட மேனி நீர் கொண்ட மேகம் போல கருத்து காணப்படுகிறதாம். அமரர் கோமான் அடர் சிலை துறந்ததென்ன, எப்படி கரிய மேகம்னு கார்காலத்துல சொன்னா அந்த கார்காலத்து மேகம் வானவில்லை கொண்டு இருக்கும், அதுக்கு பேர் இந்திர தனுசுன்னு பேர். வானவில் இல்லாத கரிய மேகங்களை கொண்டுள்ள வானம் போல ராமன் காட்சி அளித்தான். ஏன்னா துறவு நெறியில நிற்கிறான் ராமன், எந்த ஒப்பனையும் இல்லை, மரவுரி தரித்து
வேறு எந்த விதமான ஒப்பனையும் அவன் செய்து கொள்ளவில்லை. எந்த அணிகலன்களோ ஆபரணங்களோ இல்லை. ஆகவே வானவில்லை துறந்து கரிய மேகம் போல ராமன் காட்சியளிக்கிறாராம். இந்திரவில்லை நீக்கி நின்றது போல ஆரம் சீர் மார்பி நானே மணியாரம் பூணாத மார்பி. ஏன்னா அவன் மர உரியில இருக்கிறான், துறவு நெறியில காட்டிற்கு வந்திருக்கிறான். ஆகவே எந்த ஒப்பனை எந்த அணிகலன்களும் இல்லை. கடற்கடை மத்தின் பார்க்கடலை பண்டொரு காலத்தில் கடைந்த பொழுது மந்தர மலையில அதனை கடைதற்கு, மந்தர மலையை சுழற்றுவதற்கு சுற்றி கட்டப்பட்ட பாம்பு கழற்றியது என்ன, பாம்பாகிய வாசுகியை எடுத்து போட்டது போல காசின் சுடர் ஒளி வலயம் மணிகள் பதித்த மிகுந்த ஒளியை உடைய வாகு வலயம் தீர்ந்த சுந்தர தோழினானே. வீரர்கள் தோள்ல வாகு வலயம் போட்டிருப்பார்கள், அதுக்கு பேரு தோள் வலைன்னு பேரு. ராமன் காட்டுக்கு துறவியாக வந்ததினால அந்த வளையம் கூட இல்லை. அப்படி வளையம் இல்லாத அவனது கருத்த மேனி எது போல் இருக்கிறதுனா அவனது மேனி மேருமலை போல் இருக்கிறது. அந்த மேருமலையை பண்டொரு காலத்தில் கடைவதற்கு பயன்பட்ட மத்தாக கொண்ட பொழுது அதை சுற்றி வாசுகின்ற பாம்பை கட்டி கடைந்தார்கள். அந்த வாசுகி பாம்பு இல்லாத மேருமலை போலே ராமன் காட்சி அளிக்கிறார். என்ன அழகான கற்பனை! அப்ப ராமனது உடலானது அப்படிப்பட்ட உறுதி வாய்ந்த உடல், மேருமலைக்கு நிகர்த்த உடல். அந்த உடல்ல வாகு வலயம் இல்லாமல் அவன் காட்சி அளிக்கிறான். வாகு வலயம் என்பது தோள் வலைன்னு பேர். வீரர்கள் அணியக்கூடிய வலை அவ்வளவு பருமனாக இருக்கும். இந்த வாசுகி இல்லாத மேருமலை போலே வாகு வலயம் இல்லாத கருத்த மேனியினாய் மேருமலையை போன்று உறுதியோடு ராமன் அமர்ந்திருப்பதை கண்டான். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டான். நான் அவனிடம் அணிகலன்கள்லாம் இல்லைன்னு தெரிகிறது. அடுத்து கற்றை வெண்ணிலவு நீக்கி கருணையாம் அமிழ்தம் காலும் முற்றுரு கலையிற்று ஆய முழுமதி முகத்தினானை பெற்றவன் அளித்த மோலி இளையவன் பெற தான் பெற்ற சிற்றவை பணித்த மோலி ஒலிகின்ற சென்னியானை. இன்னும் முடிக்கல கம்பன். உடனன் அந்த அளவினுக்கு ராமனை அணு அணுவாக பார்க்கிறான். எப்படியா? கற்றை வெண்ணிலவு நீக்கி, நல்ல வெண்மையான ஒளியை தரக்கூடிய நில ஒளியை நீக்கி விட்டால் என்னாகும்? கருணையாம் அமிழ்தம் காலும், கருணையாகிய அமிழ்தை பொழிகின்ற ராமனது முகம் கருப்பு. ஆகவே நிலவு போல அவன் முகம்னு சொன்னா வெள்ளொளி எங்கன்னு கேட்டுள்ளான். அதுல கம்பன் சாமர்த்தியமாக எழுதினா வெண்மையான ஒளி நீங்க பெற்ற நிலவு போன்ற முகம். அடுத்த கேள்வி கேட்கலாம், கருமையான நிலவுன்னு முகத்தை சொல்லலாமான்னு கவிதையில சொல்லலாம். இத தொல்காப்பியர் எழுதுறாரு, இனச்சுட்டுல்லா பண்புகொள் பெயர்ப்படை வழக்காரல்ல செய்யுள் ஆறேன்னு இலக்கணம் எழுதுற. அதாவது இனமில்லாத ஒரு பொருளை அதற்கு இனம் இருப்பது போல சுட்டி கூறுதல் என்பது செய்யுள்ள முடியும், பேச்சு வழக்குல செய்யக்கூடாது. வெண்ணிலான்னு சொன்ன மாதிரி கருநிலான்னு பாட்டு எழுதலாம் நீங்க. ஆனால் கருநிலா என்பது பாட்டா இருக்கணும், அதை கொண்டு போய் உரைநடையில பேச்சு வழக்குல சேர்த்து விடக்கூடாது. வழக்காறு அல்ல, பேச்சு வழக்கில் பயன்படுத்த கூடாது. செய்யுள்ளாரே, பிற்காலத்தில் ஒரு திரைப்பட பாடல வந்தது தெரியுமா, கருப்பு நீலான்னு பாட்டே. செய்யுள்ள எழுதலாம். அதனால இங்க கம்பன் எழுதிட்டான், ராமனது முகம் நிலவுன்னு சொன்னா வெண்மை நிறம் இல்லை, அந்த வெண்மை நிறத்துக்கு பதிலா அந்த முகத்துல என்ன இருந்துதான், கருணை என்பது ததும்பி வழிந்த. நிலவினது ஒளிக்கு மாறாக கருணையானது ததும்பி வழிந்ததான். ஆகவே கருணையாம் அமிழ்தம் காணும், கருணையாகி அமிழ்தமானது சிந்தக்கூடிய அளவுல ராமனது முகத்துல அவ்வளவு கருணை. முற்றுரு கலையிற்றாய நிறைந்த கலைகளை உடையதாக, ராமன் எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் கண்களில் இருக்கக்கூடிய அந்த கருணை எல்லா இடங்களிலும் பாய்ந்தது.
எப்படி நிலவினது வெண்மையான ஒளி கற்றைகள் பார்க்கின்ற இடங்களெல்லாம் பரவுமோ, அதுபோல் ராமன் எங்கெல்லாம் காணுகிறானோ அவனது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருணை என்கின்ற ஒன்று எல்லா இடங்களிலும் நீக்கமர செஞ்சு சேர்ந்தது. முழுமதி முகத்தினானை அப்படிப்பட்ட கருணையால் நிரம்ப பெற்ற முழுமையுமான நிலவினை போன்ற முகத்தை உடைய ராமனை பெற்றவர் அளித்த மோலி, தந்தையாகிய தயரவன் தானே விரும்பி அளித்த மோலின மகுடம், அந்த மகுடத்தை இளையவன் பெற தான் பெறாமல் தன் தம்பியாகிய பரதனுக்கு அளித்து விட்டு, தான் பெற்ற சிற்றவை பணித்த மோலி, தான் பெற்ற தனது சிறிய தாயாராகிய கைகேயினால் சொல்லப்பட்ட அதனால் அணியப்பட்ட சடைமுடியும், அப்பா விரும்பி தந்த ரத்தினங்கள் பதித்த மணிமுடிய அவன் அணியாமல் தனது தம்பியாகிய பரதனுக்கு சூட்டி மகிழ்ந்து, மாறாக தன் சிறிய தாயாகிய கைகேயினால் தரப்பட்ட ஜடாமுடி என்ற மகுடத்தை தரித்து அமர்ந்து கொண்டிருந்தான். எவ்வளவு அழகான இடம், அணிந்த சடாமுடியை பொலிகின்ற சென்னியானை, அப்படிப்பட்ட தலை, சென்னி தலை, அப்படிப்பட்ட தலையை உடையவன பார்த்தான். இன்னும் கொஞ்சம் அருகில வந்துட்டான். கம்பன் கிட்ட அந்த காட்சி அமைப்பு தான் அழகு. அப்படி பார்த்து கொண்டே வர 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 என்னென்ன உறுப்புகள் எல்லாம் தெளிவாக தெளிகின்றன என்பதை பார்வையாளர் நோக்கில சொல்லி கொண்டு வருது. ராமன் நோக்கில சொல்லல, வீடனன் பார்வையில ராமன் எப்படி பொலிவோடு இருக்கிறான் என்று வீடனன் நடந்து வர கூட, நான் வேடிக்கையாக சொல்லுவேன், கூட ஒரு கேமராவையும் எடுத்துட்டு வரான் கம்பன். அவ்வளவு தன்னுடைய கற்பனை, தன்னுடைய கவித்துவம் என்கின்ற அந்த படம் பிடிக்கும் கருவியை கொண்டு வீடனோடையே வரான். எவ்வளவு பெரிய அழகு அது. வந்து பக்கத்துல நின்றுட்டான். வீரனை நோக்கி அங்கம் மென் மயிர் சிலிர்ப்ப கண்ணீர் வார நெஞ்சு உருகி செங்கண் அஞ்சன மலை அன்று ஆகின் கார்முகில் கமலம் பூத்தது அன்று இவன் கண்ணன் கொலாம் ஆர் அருள் சுரக்கும் நீதி அறநிறம் கரிதோ என்று பக்கத்துல வந்துட்டான். வந்தவுடனே வீடனனுடைய கண்கள்லிருந்து கண்ணீர் ஆறாக பெருகுகிறது. எப்படியா, வீரனை நோக்கி மா வீரனான ராமன் அருகில வந்து பார்த்தான். பார்த்த உடனே அங்கம் மென் மயிர் திளிர்ப்ப, உடல் முழுவதும் ரோமங்கள் எல்லாம் புலகாங்கிதம் அடைந்து என மயிர்கூச்சி எடுத்து கண்ணீர் வார கண்களிலிருந்து அந்த கரைந்து உருகுகிறார். இப்படிப்பட்ட கருணையோடு உள்ள ஒருவனை காணுவதற்கு, அவனிடம் சரணடைவதற்கு நமக்கு நல்லதோர் வாய்ப்பு கிடைத்ததே, அவனை இவன் நல்கினானே என்று ராமன் பால் கொண்ட அன்பினால் பக்தியினால் அவனை அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் கசிய, கண்ணீர் பெருக நெஞ்சு உருகி மனதானது கரைகிறது. செங்கண் அஞ்சன மலை அன்று ஆகின் அழைய கண்களை உடைய இந்த ராமன் மையினால் செய்யப்பட்ட மலை என்று இல்லை என்றால், கண்ணங்கரேல்ற உடம்பு, கண்ணு மாத்திரம் அழகா தாமரை மலர போல இருக்கும், கார்முகில் கமலம் பூத்தது அன்று கருமையான மழை தரக்கூடிய மேகம் தாமரையை பூத்தது போல் அவன் கண்களாகிய தாமரை மலர்ந்து காணப்படுகிறது. அதுவும் அல்ல எனின் இவனை அஞ்சனமலை என்பதா, கார்முகிலானது தாமரையை பூத்தது என்பதா, இவன் கண்ணன் கொலாம் இத்தன்மை உடையவன் இவன் திருமாலே. இதுதான் உண்மையான பக்தனுக்கு அருளுதல் பேர். உண்மையான பக்தனுக்கு அவதாரம் தெரியாது, மூல பரம்பொருள் மட்டுமே உள்ள துள் தெரியும். ராமனை பார்த்த உடனே உடனனுக்கு என்ன தெரிந்தது, இவன் மூல பரம்பொருளாகிய கண்ணனே, இவன் திருமாலே என்று தெரிந்தது. ஆகவே ஆர் அருள் சுரக்கும் நிறைந்த அருளை சிந்தக்கூடிய இவனது கண்கள் நீதி அறநிறம், நீதியை உடைய அறக்கடவுளின் நிறம் கரிதோ என்றான், கருமை நிறமோ என்று உடனன் வியந்தான்.
ஓ தர்மமே இங்கு கடவுளாக அமர்ந்திருக்கிறது, அதனது கண்களிலிருந்து அறமானது வழிகிறது. ஒரு கால் அறத்தின் கடவுளாக உள்ளவன் கருமையாக இருப்பானோ? அதனால்தான் இந்த கண்ணன் கருமையாக இருக்கிறான் என்று தனக்குள்ளாக வினாக்களை எழுப்பியவன் மின்மினி ஒளியின் மாயும் பிறவியை வேரின் வாங்க செம்மணி மகுடம் நீக்கி திருவடி புனைந்த செல்வன் தம்முனார் கமலத்து அண்ணல் தாதையர் சரணம் தாழ எம்முனார் எனக்கு செய்த உதவி என்று ஏம்பலுற்ற. ராமன் கல்ல வீடனன் விழறான், விழறவன் என்ன சொல்லி விழறான் பாருங்க, அதுதான் அழகு. சரணடைதல் என்பது முடிவு செய்த உடனேயே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்தி தான். ஆனால் வீடனன் என்ன நோக்கில் சரணடைந்தான் அதுதான் முக்கியம். என்ன சொல்லி சரணடைகிறான் கேட்கவே வேண்டாம். கம்பன் கிட்ட இந்த பிறவி நிலையில்லாததுன்னு சொல்லுன்னு சொன்னா போதும். கம்பனுக்கு அந்த உவமை எங்கிருந்து வேண்டுமானாலும் பின்னாடி இதே பிறவியானது நிலைக்காதுன்றதை எங்க சொல்ல போறான்? இந்த வீடனன் வாயிலாக கும்பகர்ணனோடு பேசுகின்ற பொழுது பேசப்போறான். கும்பகர்ணன் பேசப்போறான், நீர்கோல வாழ்வை நச்சின்னு. தண்ணிய தொட்டு கையில கோலம் போட்டா போட போட காய்ந்து கொண்டே வரும், அது போல பிறவியின் பிறக்க பிறக்க மாழும். நம்ம வேடிக்கையாக ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்றது உண்டு, நாம் ஏன் பிறந்தோம்னா சாவதற்கு. Why we are living now for dying? நம் வாழ்வதன் நோக்கமே மரணத்திற்கு. இந்த அதே போல இந்த வாழ்க்கை அநித்தியமானது நிலையில்லாததுன்றதை இங்க சொல்றான் பாருங்க. மின்மினி ஒளியின் மாயும் பிறவி, மின்மினி பூச்சியை போல மினுக்கு மினுக்கென்று தோன்றி மறையக்கூடியது போல இந்த பிறவி இருப்பது போல இருக்கும், இல்லாததாகிவிடும். பிறவியை வேரின் வாங்க, இப்படிப்பட்ட நிலையில்லாத பிறவியை அந்த பிறவியினை அடியோடு போக்கி கொள்ளவே என்ன பண்ணானா, செம்மணி மகுடம் நீக்கி சிவந்த மணிகள் பதித்த தனது மணிமகுடத்தை துறந்து திருவடி புனைந்த செல்வன் தம்முனார் இவனது திருவடிகளை சிரத்திலே சூடிக்கொண்ட செல்வத்தை எய்திய பரதனுக்கு முன்னோனான ராமன். ராமன் தேடி வந்து அருள் புரிகிறான். கமலத்து அண்ணல் தாதையர் தாமரை மலரில் வாழும் பிரம்மதேவனுக்கும் தந்தையான ராமபிரான். ஏன் பிரம்மதேவன் நாரணன் மகன், நாரணனினுடைய அவதாரம் தான் ராமன். ஆகவே பிரம்மனுக்கு தந்தையாகிய ராமன் சரணம் தாழ திருவடிகளிலே வீடனன் விழுந்தான். நான் வணங்குமாறு வீடனன் அழகான ஒரு இடப்பிழக்கம் சொல்லணும். நான் இப்படிப்பட்ட ராமன் கால விழறதுக்கு என்ன காரணம்? இந்த வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுத்தார்கள்? நான் ராமனை கண்டு சரணடைய வேண்டும் என்ற சூழ்நிலை ஏன் தோன்றியது? ராவணன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா? எப்படி வீடனன் கணக்கு தம்பன்? எம்முனோர் எனக்கு செய்த உதவி, என் முன்னவனாகிய ராவணன் எனக்கு செய்த உதவி. அவன் யோக்கியமா நேர்மையா இருந்தா நான் எங்க ராமனை பாக்குறத? அவனிடம் எதற்கு சரணடைய வரணும்? ராவணன் யோக்கியமா இல்லை, அதனால் அவனிலிருந்து வேறுபட்ட நான் ராமனை சரணடைய வந்தேன். ஆகவே ராமனை நான் சரணடைவதற்கு எனக்கு பெரியதோர் துணையாக உதவியாக இருந்தவன் யாருன்னா ராவணன். என்ன அழகான மரியாதை பாருங்க. ஆகவே எம்முனார் எனக்கு செய்த உதவி என்று ஏம்பலுற்றார் என்று கூறி மகிழ்ந்தானாம். ராவணன் மட்டும் இந்த தப்பை செய்யாம இருந்திருந்த யோசித்து பாருங்கள். சிலரினுடைய தவறுகள் தான் வேறு சிலருக்கு தவமாக மாறிவிடும். ராவணன் மட்டும் ஒரு நேர்மையாளனாக மாற்றான் மனைவியை சிந்திக்காதவனாய் சீதையை சிறை எடுக்காதவனாய் இருந்திருந்தால் வீடனனுக்கு ராமனை பற்றின சிந்தனையே தெரிந்திருக்காது. ராமன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் நாரணனினுடைய வழி வந்தவன், அவன் நாரணனினுடைய அம்சம் என்றே தெரிந்திருக்காது. ராவணன் செய்த தவறு வீடனனுக்கு மிகப்பெரிய நன்மையாய் முடிந்தது. அதை வீடனனே உணர்கிறான்.
என்று மகிழ்ந்தான். ராவணன் மட்டும் இந்த தவறை செய்யலைனா நான் எங்கு ராமனை காணுவது, அவனிடம் எவ்வாறு சரணென வருவது என்று மகிழ்ச்சி அடைந்தான். பெருந்தவம் இயற்றினோருக்கும் பேர்வு அரும் பிறவி நோய்க்கு மருந்து என நின்றான் தானே, வடிக்கனை தொடுத்து கொள்வான் இருந்தனன் நின்றது எண்ணாம் இயம்புவது எல்லை தீர்த்த அருந்தவம் உடையரம்மா அரக்கர் என்று அகத்துள் கொண்டான். வீடணன் என்னுடைய மேலான சிந்தனை, ராமனுக்கு நான் மட்டும் அடைக்கலமா வல்ல, இந்த அரக்கர்கள் என்ன புண்ணியம் பண்ணினார்கள், ஏன் பிறவிகளையெல்லாம் அறுக்க வல்லவனும் மேலான வைகுந்தத்தை தரவல்லவனும் ஆகிய அந்த ராமன் தன்னுடைய அம்பினாலேயே இந்த அரக்கர்களை எல்லாம் கொல்ல போகிறானே, பரம்பொருள் கைகளினாலேயே மாயக்கூடிய அளவினுக்கு இந்த அரக்கர்கள் புண்ணியம் செய்திருக்கிறார்கள் அல்லவா, இது அல்லவா புண்ணியம். நான் எப்படியாம் பெருந்தவம் இயற்றினோருக்கும் மிகப்பெரிய தவத்தை செய்யக்கூடிய துறவியர்களுக்கும் பேர்வு அரும் பிறவி நோய்க்கு போக்க முடியாத பிறவி என்கின்ற நோயை போக்குதற்கு மருந்து என நின்றான். அரிய மருந்து போல நின்றவன் ராமன். எல்லாரும் தவம் செய்யறான், தவம் செய்தவர்கள் எல்லோருக்கும் இறையொருள் கிடைக்கிறதா? ஆனா இந்த இலங்கையில தப்பு செய்த ராவணனுக்கு துணையாக நின்ற அத்துணை அரக்கரும் இந்த ராமன் நம்பினால் சாக போகிறார். அப்ப பரம்பொருளினுடைய மேலான பார்வை அந்த அரக்கர்கள் மீது பட்டு விட்டதல்லவா, அவர்கள் மோட்சம் பெறப்போகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு வைகுந்தம் கிடைக்க போகிறது அல்லவா, தவம் செய்தவர்களுக்கு கூட கிடைக்காததோர் உயர்ந்த பாக்கியம் அவம் செய்தவர்களாகிய அரக்கர்களுக்கு கிடைக்கிறதே, இது என்ன பாக்கியம், அவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆகவேதான் தானே வடிக்கனை தொடுத்து தானே கூர்மையான அம்புகளை தனது வில்லில் பூட்டி கொல்வான் இருந்தனன் அரக்கர்களை எல்லாம் கொல்ல வந்திருக்கிறான். நின்றது என நாம் இயம்புவது அவ்வாறு போரிட சித்தமாக நின்ற செயல் பற்றி நாம் என்ன கூற இருக்கிறது, அரக்கர் எல்லை தீர்த்த அருந்தவம் உடைய ராமனால் கொல்லப்பட இருக்கக்கூடிய அரக்கர்கள் அளவற்ற சிறந்த தவத்தை செய்தவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ராமன் கையால் மோட்சம் கிடைக்குமா? அவதாரத்தினுடைய நோக்கத்தை பார்த்தீர்கள்னா தெரியும், அந்த கதை பல பேர் படித்திருக்கலாம். வைணவ புராணத்தை காட்டிலும் சமணம் இதை அழகாக பேசுகிறது. அதாவது பார்க்கடல்ல தனித்து இருந்த நாரணனை காண துர்வாசர் வர அவரை அனுமதிக்க மறுக்கிறார்கள் துவாரபாலகர்கள். அதனால் கடும் கோபம் கொண்டு வரக்கூடியவர் யார் ஞானி என்று தெரிந்திராது, தடுத்ததினால் நீங்கள் இந்த வைகுந்தத்தை காப்பதில் பயனில்லை, இந்த உலகத்துல மானுடர்களாக அல்லது இந்த உலகத்திலே சென்று வாழுங்கள்னு சபிக்கிறார். அப்ப அந்த துவார பாலகர்கள் நாரணனிடம் முறையிடுகிறார், உங்களால் ஏவப்பட்ட நாங்கள் இந்த கருத்தை சொல்லுவதற்குத்தானே நின்றோம், அதற்கு சாபமானி. உடனே உலகத்துல ஒரு நல்லது நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதை அறிந்துதான் முனிவர்கள் தங்களால் சாபத்தை தங்களுக்கு உரிய முறையில சாபத்தை தருவார்கள், அதனால நன்மைதான் விளையும், ஆகவே நீங்கள் பூமியில் சென்று பிறக்கத்தான் வேண்டும், ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், என்ன, பூமியில என்னை நீங்கள் பூஜிக்க கூடிய அளவுல பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடிய பிறவி வேண்டுமா, இல்லை பூமியில என்னை எதிர்த்து என் கையால் மரணமடைந்து வைகுந்தத்திற்கு எளிதாக வந்து சேரக்கூடிய அளவினுக்கு உரிய பிறவியாகிய மூன்று பிறவிகள் வேண்டுமான்னு கேட்டார். பல நூறு ஆண்டு காலம் வைகுந்தத்துல நாரணனை பிரிந்து பூமியில இருக்கிறத விட சில ஆண்டுகள் அல்லது சில நூறு ஆண்டுகள்ல இந்த
வைகுந்தனை எதிர்க்க கூடியவர்களாக இருந்து மோட்சத்தை பெற்று அவன் கையாலேயே மரணமடைந்து வைகுந்தத்தை வெகு விரைவாக வந்து அடைவதே சிறந்ததுன்னு அந்த துவாரபாலகர்கள் பின்னதை விரும்பினார்கள். அதனாலதான் இரண்யாக்ஷன் இரண்ய கசிபுவாக பிறந்தார். அதுபோல் ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார், கம்சன் சிசுபாலனாக பிறந்தார். இந்த பிறவிகள் எல்லாம் இவர்கள் அனைவருமே நாரணன் கையால் அழிந்து மீண்டும் மீண்டும் பிறந்து மூன்று பிறவிகளை முடித்து இறுதியில வைகுந்தத்தினுக்கு உரிய துவாரபாலகர்களாக சென்று சேர்ந்தார்கள் என்பது புராணத்துல சொல்லப்பட்ட செய்தி. இது சரியா தவறா விவாதம் இல்லை. சமணம் என்ன சொல்லுகிறதுன்னா, உலகத்துல மக்களுக்கு நன்மைதான் அவர்களால் பின்பற்றப்பட வேண்டிய செயலாக இருக்க வேண்டும். ஆகவே நன்மையை செய்யக்கூடிய வாசுதேவர்களும் அந்த நன்மைக்கு அல்லாத எதிர்வினையை ஆற்றக்கூடிய பிரதி வாசுதேவர்களும் இந்த பூமியில தோன்றுவார்கள். ஆகவே இந்த வாசுதேவர்களுக்கும் பிரதிவாசுதேவர்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய மோதல், அதனால் வாசுதேவர்கள் வெல்ல அது உலகினுக்கு நீதியாக மாறுகிறது என்று சமண புராணம் சொல்லுகிறது. அதனால எந்த புராணம் எப்படி சொன்னாலும் நடைமுறையில் நாம தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே செய்தி, உலகத்துல தவறு செய்தவன் தண்டிக்கப்படுவான். அது கடவுளாலாக இருக்கலாம், அவதாரங்களால இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம். இது ஒரு படிப்பினை. தவறு செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளாகுதல் உறுதியாக இருக்க வேண்டும். அதுபோல் இறைவனை வணங்கக்கூடியவர்களும் தவறு செய்யாதவர்களும் நல்ல கதியை அடைய வேண்டும். இதனை விளக்குவதற்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பல புராணங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். நல்லது வெற்றி பெற வேண்டும், அதை ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான விளக்கங்கள்ல சொல்ல ஆரம்பிச்சோம். அது தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கும். என்ன காரணம்னா, சமூகத்துல வாழக்கூடிய மக்களை ஏதாகிலும் ஒரு நன்மை என்கின்ற ஒன்றின் மூலமாக மோட்டிவேட், இல்லைன்னா சமூகம் குழப்பத்தினுக்கு உள்ளாகும். நல்லவன் வாழ்வான், அல்லவன் அல்லாத செயலை செய்பவன் அழிவான் என்பத ஏதாகிலும் ஒரு விதத்துல மக்களுக்கு சொல்லி கொண்டே இருந்தால்தான் மக்கள் தொடர்ந்து நல்லதை எண்ணுவார்கள், நல்லதை செய்வார். கொஞ்சம் தவறினோம் என்றால் எல்லோர் இவ்வளவு நீதிகள் சொல்லி, இவ்வளவு சட்டங்கள் சொல்லி, இவ்வளவு புராண இதிகாசங்கள் சொல்லி இந்த சமூகத்துல நல்லதற்காக என்னதான் பாடுபட்டாலும் இன்னமும் சில தவறுகள் தான் மேலும் மேலும் மக்களால் செய்யப்பட்டு வருகிறது. இவ்வளவு சொல்லி இந்த நல்லதை இன்னமும் சொல்லாமல் விட்டு விட்டோம்னா என்ன ஆகும்னு பாரு. இதுதான் கோடிக்கை. இதன் அன்பு ஆச்சரியப்படுத்தக்கூடிய செய்தி தாங்க. அதைதான் நம்ம முன்னோர்கள் மிக அழகாக வற்புறுத்தினார். நல்லதை சொல், வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. இப்ப நம்மளுடைய குழந்தைகள்ல யாரேனோ ஒரு தவறுதலாக பொய்யை சொல்லி விட்டார்கள்னா வேடிக்கையாக நான் சொல்வது உண்டு, நீ பொய் சொல்லுகிறாய்ன்னு குழந்தைகிட்ட சொல்லாத. பொய் என்ற ஒரு சொல்லே குழந்தைக்கு தெரியக்கூடாது. அதாவது நீ சொல்லுவது நான் ஏற்க மாட்டேன், நான் ஏற்கக்கூடிய அளவுல நீ தெளிவாக சொல்லவில்லை என்று ஏதாகிலும் ஒன்றை சொல்லி அது பொய் என்ற ஒரு சொல்லானது அந்த குழந்தையால் தெரிந்து கொள்ளாத அளவுல சொல்லணும். ஏனென்றால் பொய் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் குழந்தை அதை சொல்லுவதற்கு முடியாது. அதனால குழந்தையை எந்த சூழ்நிலையில் சொல்லுகின்ற பொழுதும் ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, பாசிட்டிவான சொற்களை கொண்டு சொல்லுது. இது நாம ஏன் சொல்லுகிறோம்னா, உலகத்துல எல்லாவற்றையும் பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும்.
அதனால இங்க வீட நான் சொல்றேன், தெரியதாகிய பல தவம் இயற்றினவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பெரும் பேரு என்னன்னா, ராமன் என்கின்றவன் நாரணன் வடிவாய் தோன்றிய இந்த ராமன் தன்னுடைய கூரிய அம்பினாலே தன்னை எதிர்க்கக்கூடிய இந்த அரக்கர்களையெல்லாம் கொன்று குவிக்க போகிறான். அதனால் அந்த அரக்கர்களெல்லாம் ராமனது கணையால் இறந்ததினால வைகுந்தம் செல்லுவார்கள். பெரிய தவம் செய்தவர்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் அவம் செய்த இந்த அரக்கர்களுக்கு கிடைக்க போகிறது. இது பெரிய விந்தை இல்லையா? ஆகவே என்னாம் இயம்புவது, இதை எம்மா அளவிலே பெருமையாக சொல்லுவது, எல்லை தீர்த்த அருந்தவம் உடையார் அம்மா. யாரு? இந்த இலங்கை வாழ் அரக்கர்கள் எல்லாம் எல்லையில்லாத அரிய பல தவங்களை செய்தவர்கள் போலே இருக்கிறார்கள். அரக்கர் என்று அகத்துள் கொண்டான் என்று வீடனன் மனத்துக்குள் நினைந்து மகிழ்ந்தான். நானாவது சரணடைந்துட்டேன், எனக்கு இனிமே மோட்சம் எப்படியோ தெரியாது, ஆனால் உறுதியாக இந்த அரக்கர்கள், இலங்கையில் வாழக்கூடிய அரக்கர்கள் அத்தனை பேருக்கு மோட்சம் உண்டு. ஏனென்றால் அனைவரும் ராமனது அம்பினால் மாளப்போகிறார்கள். பரம்பொருளே தன்னை எதிர்த்தவர்களை மாளச் செய்கிறது என்றால் அவ்வாறு மாளக்கூடியவர்கள் அனைவருக்கும் பரந்தாமன் வைகுந்தத்தில் இடம் தருவான். இது என்ன பெரிய பாக்கியம்! ஆகவே இதுல இருந்து ஒன்று தெளிவாக தெரிந்து கொண்டு அப்படி செயல்படலான்னு போயிடக்கூடாது. கடவுளை அடைவதற்கு நல்லதாகிய பல நல்ல தவங்கள் செய்வதை காட்டிலும், வழிபாடுகள் பூசனை செய்வதை காட்டிலும், கடவுளை எதிர்த்து மறுத்து பேசினால் நமக்கு எளிதாக கடவுளினுடைய அருள் கிடைக்கும்னு இறங்கிடக்கூடாது. இப்ப கடவுள் மறுப்பாளர்களுக்கெல்லாம் உடனுக்குடனே கடவுள் அருள் செய்வது போல, அதெல்லாம் நோக்கம் இங்க. அதை சொல்லவல்ல கம்பன், ராவணன் ஒருவன் தவறு செய்தான், அவன் கட்டளைக்கு உட்பட்டு எல்லா அரக்கர்களும் ராமனை எதிர்க்க போகிறார்கள். அவர்கள் எல்லாம் பெரும்பெயர்கள். ராவணன் செய்தது தவறா சரியான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. தங்கள் மன்னன் ராவணன் எதிர்த்து வரக்கூடிய ராமனை தாக்குங்கள்னு சொல்றான், அவ்வளவுதான். எந்த ஒரு அரக்கனும் யோசிக்கல இல்லையா, ராவணன் செய்தது சரியா, மாற்றான் மனையாகிய சீதையை சிறை எடுத்தது சரியா, இதெல்லாம் சிந்திக்கல. அவர்கள் பெரும்பெயர் போன, தன் உடலையும் தன்னிடம் உள்ள வீரத்தையும் ராவணனுக்காக கொடுத்து தன் அறிவை பற்றி அவர்கள் யோசிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட பெரும்பை நிலையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கர்மயோகிகள். தங்களால் ஏவப்பட்டவனுக்காக எதனையும் செய்வார்கள். ஆகவே ஏவுதற்குரிய ராவணன் ராமனை எதிர்த்து போரிடுங்கள்னு சொன்னால் அப்படியே சிரமேற்கொண்டு செய்ய போகிறார். அப்படிப்பட்ட கர்மவாதிகளுக்கு ராமனது அன்பு வைகுந்தத்துக்கு. ஓ, இதெல்லாம் சொன்ன வேடிக்கையாக இருக்கும். அறியாமல் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு பிழையும் ஆண்டவனால் அங்கீகரிக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் அவன் அருளுக்கும் பாத்திரமாக. இது அவதாரங்களாக வந்த அனைவரும் பேசி இருக்கிறார்கள். இயேசுநாதர் கூட என்ன பண்ணார், சிலுவையில் அறைந்த பொழுது அவரோடு மற்றைய இரண்டு குற்றவாளிகளையும் சேர்த்து சிலுவையில் அறைந்தார். இயேசுநாதர் வருந்தினார். எதற்கு தெரியுமா? இவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று செய்வது தெரியாமல் செய்கிறார்கள். ஆகவே பிதாவே இவர்களை மன்னியும். அவன் இந்த காவலர்களை நொந்து என்ன பிரயோஜனம்? காவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இவரை சிலுவையில் அறை என்று. காவலர்கள் மறுத்தால் மன்னன் வெட்டி போடுவான். ஆகவே இந்த காவலர்கள் தாங்கள் செய்வது எது சரி எது தவறு தெரியாது. இது வேடிக்கையாக சொல்லலாம். அந்த தண்டனை முற்றிலுமாக எடுக்கப்பட்டு விட்டது நம்ம நாட்டுல. தலைமையான தண்டனையாக இருந்தது தூக்கு தண்டனை. ஒருவனுக்கு தூக்கு என்று நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டதுன்னா அவனது உடல் எடைக்கு ஏற்றாற் போல் கயிறு முதற்கொண்டு தயாரிக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டு அதன் பிறகுதான் உரிய நாள் அவனை தூக்கிலிடுவார்கள். அப்ப அந்த தூக்கில் இடுதற்கு உண்டான பொறுப்பில் இருக்கிறான் அல்லவா ஒரு காவலன், எக்ஸிக்யூஷனர். அவனை நீங்க நொந்து என்ன பிரயோஜனம்?
அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை தூக்கிலிடுவது. அவனுடைய கடமை அது. ஆகவே அவன் செய்வதில் சரியா தவறெல்லாம் அவன் ஆராய்ச்சி பண்ண மாட்டான். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த செயலை செஞ்சு முடிக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு உண்டான நீதி அதெல்லாம் அப்பதான் நம்ம வருத்தப்படுறோம். யாரோ ஒருவரால் ஏவப்பட அந்த ஏவலுக்கு உட்பட்டு இதனை செய்கிறான், இவன் அறியாமல் செய்கிறான். ஒரு உயிரை எடுத்தல் என்பது சாதாரண வேலை இல்லை. ஆகவே அவனுக்கு உண்டான மன்னிப்பை கொடுங்கள். அவன் கடமையை செய்யக்கூடியவன். அதே போல இந்த அரக்கர்கள் ராவணனுக்கு உட்பட்டு ராமனை எதிர்க்க போகிறார்கள். அந்த ராமன் தன்னுடைய கூறிய அம்மினால் இந்த அரக்கர்களை கொல்லப்போகிறார். அவ்வாறு கொல்லப்படுவதனால் அத்துணை பேரு வைகுந்தம் போக போகிறது. இப்படிப்பட்டது ஒரு பேரு இந்த அரக்கர்களுக்கு கிடைத்ததே என்று, அல்லது கிடைக்க இருக்கின்றதே என்று வீடணன் மனத்தில் வியந்தானா? கரங்கள் மீச்சு மந்து செல்லும் கதிர்மணி முடியன், கல்லும் மரங்களும் உருக நோக்கும் காதலன், கருணை வள்ளல் இறங்கின நோக்கும் தொறும் இருநிலத்து இறைஞ்சுகின்றான், வரங்களின் வாரி என்ன தாழினை வந்து விழுந்தான். வணங்கினான் கூட சொல்லன், வந்து விழுந்தான், நெடுஞ்சான் கிடையா. இதுதான் பக்தியினுடைய அழகு. இப்படிப்பட்ட ராமனது திருவடியான் கரங்கள் வீச்சுமந்து செல்லும் கதிர்மணி முடியன். இவ்வாறு எண்ணிய வீடணன் எண்ணிக்கொண்டே வருகிறான். கரங்கள் வீச்சுமந்து, தனது இரண்டு கரங்களையும் தன் மகுடத்துக்கு மேல தூக்கி கும்பிட்டான். கதிர்மணி முடியன், ஒளி வீசக்கூடிய சூரியனை போன்று பிரகாசிக்க கூடிய மகுடத்தை அணிந்தவனாகிய வீடணன் மகுடத்திற்கு மேலாக கைகளை குவித்தவண்ணம் வருகிறான் ராமனை நோக்கி. கல்லும் மரங்களும் உருக நோக்கும் காதலன், கல்லும் மரங்களும் கூட உருகும்படி பார்க்கக்கூடிய அன்பினை கொண்டுள்ள கருணை வள்ளல் அருள் மிகுந்தவனாகிய ராமனை பார்த்த, ராமனது பார்வப்பட்டா கல்லும் மரங்களும் கூட கனிந்து உருகும். அப்படிப்பட்ட கருணாகடாட்சத்தை உடைய ராமனை பார்த்தான். கருணை வள்ளலை பார்த்து இறங்கின நோக்கும் தோறும், இரக்கம் கொண்டு பார்க்கின்ற பொழுதெல்லாம் இருநிலத்து இறஞ்சுகின்றான், நிலத்திலே விழுந்து வணங்குபவனை. எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி, ராமன் பார்க்கும் போதெல்லாம் கீழே விழுந்து வணங்குறான். இது நடக்குமா அப்படின்னா, நாங்கள் ஆச்சரியமாக என்னுடைய துணைவி யாரும் அதற்கு ஒப்புதல் அளிப்பார்கள்னு நினைக்கிறேன். எங்களுடைய நடன ஆசான் தனஞ்சயன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு நடன பெண் நடனம் கற்றுக்கொள்ள வந்திருந்தார். அவளது பெயர் தொமிக்கோன்னு பேர். அவருடைய செயல் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவர்கள் இங்க வந்து, அவர்களுக்கு ஜப்பானிய மொழியை தவிர வேற எதுவும் தெரியாது, ஆங்கிலம் கூட முழுமையுமா தெரியாது. எங்கள் நடன ஆசானாக இருக்கக்கூடிய தனஞ்சயனுக்கும் அவர் துணைவியாராகிய சாந்தா தனஞ்சயனுக்கும் ஜப்பானிய மொழி தெரியாது, ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், ஓரளவு ஹிந்தி தெரியும். ஆனால் மொழியே தெரியாமல் ஒருவர் நடனம் கற்க வருகிறார், அவர்களுக்கு நடனத்தை கற்பிக்கிறார்கள் இவர்கள். என்ன சிறப்புன்னா, ஆசான் எப்பொழுதெல்லாம் தொமிக்கோன்னு உச்சரிக்கிறாரோ சட்டுன்னு எழுந்திருப்பார்கள். அவர்கள் ஆசான்ட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்பார். ஒரு முறை, ஒரு நாள்ல 100 முறை கூப்பிட்டாலும் 100 முறையும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பக்கத்துல நிற்பார். அவர்களுக்கே அழுத்து விடும், ஐயோ அவள் பேரை சொல்றதுக்கே யோசிக்க வேண்டியிருக்கேன். ஏதாயிலும் ஒரு தருணத்துல பெயரை சொல்லிட்டா இடம் பொருள் ஏவல்னா பார்க்கவே மாட்டார்கள் அந்த ஜப்பானிய பெண். அப்படியே வந்து வணங்கிட்டு தான் அடுத்த வார்த்தைக்கு காத்திருப்பார், என்ன சொல்ல போகிறார்கள். முதல்ல வணக்கம் தான். ஒரு நாளைக்கு அவர் எத்தனை முறை அழைத்தாலும் சரி, அத்துணை முறைக்கும் அதுவும் நல்ல நமஸ்காரம், அதாவது கையெடுத்து வணங்குவதெல்லாம் அல்ல, கீழே விழுந்து காலில் தொட்டு வணங்குவது.
அப்படிப்பட்டதோர் ஈடுபாடு, அப்படிப்பட்டதோர் பக்திமை ஆசிரியர் பேர்ல. அதனால ராமன் எப்பொழுது எல்லாம் வீடனனை பார்க்கிறானோ, அந்த ஒவ்வொரு பார்வையும் தொலை தூரத்துல இருந்து வந்து கொண்டு இருக்கிறான் அல்லவா, நிமிர்ந்து பார்க்க பார்க்க ஒவ்வொரு முறை பார்வை படுகின்ற பொழுதும் வீடனன் நிலத்துல விழுந்து வணங்குறான். ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு வணக்கம். ஏனென்றால் ராமனினுடைய கருணை எப்படிப்பட்டது, அந்த கருணையை அங்கீகரிக்க வேண்டும். எதிரி என்று தெரிந்தும் என் சகோதரன் தான் அந்த ராமனது மனையாளாகிய சீதையை சிறையெடுத்தான் என்று தெரிந்தும் என்னை அங்கீகரித்து என் மீது அருளை காட்ட, என் மீது கருணையை கொண்டு என்னை அடைக்கலமாக ஏற்கிறான்னா எவ்வளவு பெரியது. ஆகவேதான் இறங்கினன் நோக்கும் தெரு இருநிலத்து இறஞ்சுகின்றான். ராமன் எப்பொழுது எல்லாம் வீடனனை கருணையோடு பார்த்தானோ, பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வைக்கும் வீடனன் நிலத்தில் விழுந்து வணங்கினான். இறைஞ்சினன் இறைஞ்சுகின்றான். வரங்களின் வாரி என்ன தாளினை வந்து வீழ்ந்தான். என்ன அழகு! ராமனுடைய திருவடி இருக்க அது வரங்களின் வாரி, தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய அளவினதாய் வரங்களை கொண்டுள்ள கடலானது. வாரி என்ன? கடல். வரங்களை அள்ளி வழங்கக்கூடிய கடலை போன்ற திருவடி. எவ்வளவு வரம் கேட்டாலும் கிடைக்கும், எப்ப கேட்டாலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட கடல் போன்ற வரங்களை அள்ளி வீசக்கூடிய, அள்ளி தரக்கூடிய கடலுக்கு இணையான அவனது திருவடி என்று. அந்த ராமனது திருவடியை இணை வந்து விழுந்தான். அந்த இணையான அவனது திருவடிகள்ல வீடனன் வந்து விழுந்தான். இப்ப பக்கத்துல வந்து நின்னுச்சு. விழுந்தவன் என்ன நினைச்சு விழுந்தான்? ராமன் நமக்கு உதவ போறான்லாம் விழல. என்ன அழகு பாருங்க! அதுதான் சாதாரண மானுடர்கள் இறைவனிடம் வேண்டுவதும், பக்தர்கள் இறைவனிடம் வேண்டுவதும், ஞானியர்கள் இறைவனிடம் வேண்டுவதும் வேறுபாடு. வீடனன் பரம ஞானி. விழுந்தவன் என்ன நினைச்சு விழுந்தான்? அழிந்தது பிறவி என்னும் அகத்து இயல் முகத்து காட்ட, பழிந்த கண்ணீரின் மண்ணில் மார்பு உற வணங்கினானை, பொழிந்தது ஓர் கருணை தன்னால் புல்லினன் என்று தோன்ற, எழுந்து இனிது இருத்தி என்ன மலர்கையால் இருக்கை. வீடனன் என்ன நினைச்சு வணங்கினானா? அழிந்தது பிறவி, அரக்கனாக நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவி அழிந்தது, இனி தனக்கு வைகுந்தத்திலே ஓர் இடம் கிடைக்கும். ராமனது திருவடிகளிலே விழுந்ததினால் வரங்களை தரத்தக்க கடல் போன்ற திருவடி. ஆகவே அத்தகு திருவடியில நான் விழுந்து வணங்கியதினால், என்னை ராமன் ஏற்கொண்டதினால் எனக்கு நிச்சயமாக இந்த அரக்கர் பிறவி அழிந்தது. அகத்தியல் முகத்து காட்ட என்ற மகிழ்ச்சி வீடனனது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அகத்தியல் முகத்தில் காட்ட வழிந்த கண்ணீர், கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. மண்ணின் மார்புற வணங்கினானை, தரையிலே மார்பு பொருந்திய வணங்கின வீடனனை நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்குறான். பொழிந்ததோர் கருணை தன்னால் பெருகியதொரு கருணையாலே புல்லினன் என்று தோன்ற, தழுவினான் என்று தோன்றக்கூடிய அளவிலே அருளோடு ராமனுடைய பார்வையே வீடனனை தழுவியதான். ராமனேன் கைகொண்டு தழுவியது போல தன்னுடைய பார்வையால் வீடனனை வருடினானாராம். எழுந்து இனிது இருத்தி என்ன வணங்கியது போதும், எழுந்திருந்து இனிதே அமர்வாயாக என்று. பக்கத்துல மகிழ்ச்சியா இருக்கார், உனக்கு ஒரு குறையும் இல்லை. மலர்கையால் இருக்கை ஈந்தான் என்று தனது மலர் போன்ற கைகளை நீட்டி இங்கு அமர் என்று வீடனனுக்கு ஒரு இடம் கொடுத்து தனக்கு சமமா உட்கார வைத்து. இது அதை விட பெருமை இல்லையா? வீடனனை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்வது ஒரு பெருமைன்னா, வீடனனுக்கு தன் அருகிலே ஏனைய பிறரோடு ஒப்ப நோக்கி சமமாக பக்கத்துல உட்காரும், எப்படி கிடைக்கும் அந்த பாக்கியம்?
உட்கார்ந்த உடனே என்ன சொன்னான், கவலைப்படாத, ராவணனுக்கு பின்னாடி இந்த இலங்கை அரசு உனக்கு கொடுக்கப்படும் வாக்கு. இது புறத்தின இலக்கணத்துல பேசப்படுது. தன்னிடம் வந்து சேர்ந்தவனுக்கு அந்த நாட்டை உரியதாக்குகிறேன் என்று பட்டம் கட்டலாம். இது வீரத்தின் வெளிப்பாடு என்று புறத்தினை பேசுகிறது. அதுபோல தன்னிடம் அடைக்கலமாக வந்த வீடனனுக்கு ராமன் கொடுத்த பெரிய வாக்குறுதி, இந்த போர்க்களத்துல ராவணனை அழிப்பேன், அதன் பிறகு இலங்கையை ஆளும் தகுதி உனக்கு நான் தருகிறேன். அடைக்கலம் கிடைச்சா போதும்னு தான் வந்தான் வீடனன். அடைக்கலத்திற்கு மேலாக பிறவியானது அறுபட போகிறதுன்ற நிறைவு வந்தது. அதை விட ஒரு படி மேல போய் பிறவி அறுத்தல் என்பது மறுமைக்கு, இம்மையில இனி வரக்கூடிய காலம் முழுவதும் இந்த இலங்கைக்கு அதிபதியாக உன்னை நியமிக்கிறேன், ராவணாதியர்களினுடைய போரானது முடிந்ததும் நீ இலங்கைக்கு அதிபதியாக இரு என்று வாக்கு கொடுக்கிறேன். ராமன் எவ்வளவு தெளிவான சிந்தனையில இருக்காங்க, எப்படி வாக்கு கொடுத்தான் என்பதை அடுத்த வகுப்பு